சீமான் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏதோ ஒரு பகுதியில போய் போராட்டம் நடத்த போறேன்னு இருந்தாரு. கன்னியாகுமரிக்குள்ள நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு ஏற்கனவே. இப்ப காலையில வந்து கன்னியாகுமரி நுழைஞ்சா நுழைய விட மாட்டோம், நுழைஞ்சா வந்து கல்லறை கட்டிடுவோம், ஜாக்கிரதை சீமான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரர்கள் ஏதோ சொன்னதாக சொல்றாங்க. ஆனா இது வந்து அதிகபட்சம். ஏன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு சீராளியா இருக்கிறதுக்கு காவல் கண்காணிப்பாளர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நுழையக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாதுன்றது அது சட்டத்தை காப்பாத்துறதுக்கு. இப்போ வந்து காங்கிரஸார் வந்து வந்தா கொன்னுடுவேன் அப்படின்றது வன்முறையை தூண்டக்கூடியது, வன்முறையை தூண்டக்கூடியது. காங்கிரஸ் கன்னியாகுமரி வேணா இந்த காங்கிரஸ் கோட்டை மாதிரி கூட இருக்குது. ஏன்னா அது அது கதை வேற, எதுக்காக அப்படி இருக்குதுன்றது கூட பல பேருக்கு தெரியும். அந்த காங்கிரஸ் கோட்டை மேல காங்கிரஸ் இருந்தாதான் இவங்க இந்த குரூப்புங்களுக்கு மிஷினரி குரூப்புங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஏதுவா இருக்குதுன்றதுனால அப்படியே தொடர்ந்து அங்க இருக்கு. அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு சீமான போன்ற ஆளுகளை வந்து மிரட்டுறதெல்லாம் வந்து தப்பான விஷயம். ஏன்னா சீமான தம்பிகளே கொஞ்சம் வன்முறையாளர்கள் மாதிரிதான், காவல்துறை நிறைய வழியில மடக்கி அடிச்சவங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க இப்படி பேச அவங்க நீ கல்லறை ஆக்கிடுவியா கொன்னுடுவியா அப்படின்றதுக்கு அவங்க மறுபடியும் வர பேச இது வந்து பெரிய விஷயம் ஆயிடும், இது தப்பு. சீமான் வந்து எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் பேசுறதுனால பேசி ஒரு அவமரியாதான வார்த்தையில பேசுறதுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ்காரன் எல்லாம் வந்து கொன்னுடுவேன் உன்னை கல்லறை கட்டிடுவீங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. அதனால தான் வந்து எப்படி நடத்துக்கிறோமோ அத பிரகாரம் தான் அவங்களும் நடந்துக்குவாங்க. அதனால பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சுக்கணும், எச் ராஜா போன்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நேற்றைய முன்தினம் வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தியோட பிள்ளைகள் நீங்களாம் அவங்களுக்கு பிறந்தீங்களான்னு கூட காங்கிரஸ்காரனுங்களை பார்த்து கேட்டதா சொன்னாங்க. அதுவும் மிகப்பெரிய தவறு. எது எப்படியோ யாரும் வன்முறைகளை தூண்டக்கூடாது, வன்முறை தூண்டுற அளவுக்கு பேசக்கூடாது. அது இருதரப்புக்கும் சரி.